ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாசக்ஷிமம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் முதல் மூணு மாதம் என்னென்ன உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் பிரெக்னென்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் போட போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிரெக்னென்சியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க போகிற உணவில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிற உணவு குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஒருவேளை அந்த உணவை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைய பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த உணவுமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமான உணவு கூட பேபியை பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும் அதை அளவோடு எடுத்துக்கணும் அப்போது தான் வயிற்றில் வளர்கிற குழந்தையோட வளர்ச்சின்றது தேவையான சத்துக்கள் கிடச்சி நல்லா ஆரோக்கியமாக வளரும் ஒரு சிலருக்கு கர்ப்பகாலத்தில் ஆரம்பத்தில் என்ன உணவு ஆரோக்கியமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதே தெரியாது ஸோ அதில் நான் சில உணவு வகைகள் சொல்கிறேன் அது நீங்கள் நீங்கள் சாப்பிட்ற அன்றாட உணவில் கொஞ்சம் சேர்த்து குழந்தையோட ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் கருவுற்றுறதை கன்ஃபார்ம் பண்ண உடனேவே உங்கள் உணவில் சேர்க்குற ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கீரையாக தாங்க இருக்கணும் என்னென்ன கீரை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பாலக்கீரை சிறுகீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக நீங்கள் நாளைக்கு ஒரு கீரையாக ஒரு நாளைக்கு ஒரு கீரையாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதை சூப் மாதிரி கூட நீங்கள் வச்சு குடிக்கலாம் கீரையில் வாங்க நிறைய சத்து இருக்குது கீரையில் வைட்டமின் பிங்கிற ஃபோலிக் அமிலம் நிறைய இருக்குது ஃபோலிக் அமிலம் கருவோட மூளை முதுகெலும்போட தொடர்புடைய நரம்பு குழாய் குறைபாடு மற்றும் பிறப்பு குறைபாடுகளை தடுக்குது நீங்கள் சாப்பிட்ற கீரையில் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இயர்லி பிரெக்னன்சியில் வர குமட்டல் உணர்வு குறையும் அடுத்தது இயர்லி பிரெக்னன்சியில் நீங்கள் எல்லா வகையான பருப்புமே பயமே இல்லாமல் சாப்பிடலாங்க அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இது திசு மற்றும் தசை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் குழந்தைக்கு ஸோ ஸோ நீங்கள் எல்லா வகையான பருப்புகளுமே கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி சேர்த்துக்கோங்க அடுத்தது சிட்ரஸ் பழங்கள் சாத்துக்குடி ஆரஞ்சு எலுமிச்சை நெல்லிக்காய் அந்த மாதிரியான பல வகைகள் எடுத்துக்கோங்க அதில் வைட்டமின் சி நிறைய இருக்குது இயர்லி பிரெக்னன்சியில் நீங்கள் இது எடுத்துக்கிறதுனால குழந்தை எந்த வகையான பிறப்பு குறைபாடும் இல்லாமல் நல்ல விதமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இயர்லி பிரெக்னன்சியில் உங்களுக்கு குமட்டல் இருக்கும் அதனால் சிட்ரஸ் பழங்கள் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவீங்க டெய்லி ஒரு பழம்னு மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க கண்டினியூஸாக அதை மட்டுமே எடுக்காதீங்க சப்போஸ் நீங்கள் அதை ஜூஸாக குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி ஒரு டம்ளர் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படி சொன்னால் நாளைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி குடிக்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அதில் அதிக அளவு கலோரிஸ் ஃபைபர்ஸ் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது ஒரு சின்ன ட்ரை ஃப்ரூட்டில் முழு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட சத்து இருக்குது ஆனால் அதில் வாட்டர் லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இயற்கையான ஃபைபர் பொட்டாசியம் நேச்சுரல் சுகர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் கிஸ்மிஸ் பேரிச்சம்பளம் இந்த மாதிரி எல்லா வகையான ட்ரை ஃப்ரூட்ஸுமே நீங்கள் இயர்லி ப்ரெக்னென்சியில் எடுத்துக்கலாம் ஆனால் லிமிட்டடாக தான் எடுத்துக்கணும் டெய்லி ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் ரெண்டு மூணு அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க நிறைய எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது அடுத்தது பால் பொருள்கள் பால் தயிர் மோர் பன்னீர் சீஸ் நெய் இது மாதிரி உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க இதில் ப்ரோட்டீன் மற்றும் கால்சியம் சத்துக்கள் இருக்குது அதுக்கப்புறம் தயிரில் நல்ல பேக்டீரியாஸ் இருக்குது தயிர் வந்து குளிர்ச்சின்னு நினச்சி ஒதுக்காதிங்க தயிரில் நல்ல கால்சியம் இருக்குது ஸோ கால்சியம் சத்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் சப்போஸ் உங்கள் உடம்புல தேவையான அளவு கால்சியம் இல்லை அப்படின்னா அது உங்களோட எலும்பில் இருந்து கால்சியத்தை எடுத்து குழந்தைக்கி சப்ளை பண்ணிடும் ஸோ உங்களுக்கும் ஸ்ட்ரென்த் வேணும் அதனால நீங்கள் வந்துட்டு தயிர் இந்த மாதிரி பால் பொருள்கள்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்கள் பாடி வந்து வீக் ஆகாமல் இருக்கும் அடுத்தது முட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிடைச்சா நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்கள்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் முட்டையில் இருக்குது ப்ரோட்டீன் வைட்டமின் கொழுப்பு கலோரிஸ் தாதுக்கள் எல்லாமே இருக்குது கோல்னின் இருக்குது முக்கியமாக இது குழந்தையின் மூளை முதுகெலும்பு வளர்ச்சியில் பிரச்சனை வராமல் வளர்கிறதுக்கு உதவும் நல்லா வேக வச்சு முட்டையை சாப்பிடுங்க அடுத்தது நல்லா காய்கள் வந்துட்டு உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பேபி பிறக்க போகும்போது நல்ல ஆரோக்கியமான வெயிட்டில் பிறப்பாங்க ப்ரோக்கோலி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க பேபியோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் வைட்டமின் கே தேவைப்படுது அது புரோகோலியில் நிறையவே இருக்குது அடுத்தது நீங்கள் உங்களோட இயர்லி ப்ரெக்னன்சியில் அனைத்து வகையான பீன்ஸுமே சாப்பிடலாம் பீன்ஸில் ப்ரோட்டீன் இருக்குது உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் பேபியோட மூளை வளர்ச்சிக்கும் இது உதவுது அடுத்தது பீன்ஸில் முக்கியமாக ஃபைபர் இருக்குது உங்களுக்கு பிரெக்னன்சில ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர்ல இருந்து தேர்ட் ட்ரைம்ஸ்டர் வரைக்குமே மலச்சிக்கல் இருக்கும் மலச்சிக்கலை நீங்கள் கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா உங்களுக்கு மூலம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிரெக்னன்சிலையும் ஒரு சிலருக்கு மூலம் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற இந்த மாதிரி பீன்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்த போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகும் ஸோ டெய்லி ஒரு நேரத்துக்கு பீன்ஸை நீங்கள் சாப்பிடுங்க ஏதோ ஒரு நேரம் காலையிலையோ மத்தியானமோ சாயங்காலமோ ஏதோ ஒரு நேரம் இந்த மாதிரியான பீன்ஸ் வகைகள் சாப்பிடுங்க அடுத்தது வெண்டைக்காயை தவறாமல் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க அதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது ஸோ பேபி பிறக்கிறப்போ பிறப்பு குறைபாடு எதுவும் இல்லாமல் தடுக்கிறதுக்கு உதவும் வெண்டக்காயை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடுங்க ஆனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க அடுத்தது இயர்லி பிரெக்னன்சிலேருந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாம் சாப்பிடுங்க ஆனால் சிக்கனை அவாய்ட் பண்ணிவிட்டு மட்டன் சாப்பிடுங்க சப்போஸ் நீங்கள் பீஃபு போர்க்கு இதெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது நான்வெஜ்ஜில் வந்துட்டு ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ நான்வெஜ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கருவுற்ற காலத்தில் எல்லா உணவுகளுமே ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கணும் அதே நேரத்தில் சில உணவுக்கு முக்கிய கொடுத்து அடிக்கடி சேர்க்கறதுனால நீங்களும் குழந்தையும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் போட போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்